உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. தமிழக அரசு சார்பில் மாரடைப்பால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழ்நாடு அரசு தொடர்ந்துள்ள வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. டெல்லி புறப்பட்டார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. அதிமுக பாஜக கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை. திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. மன்சூர் அலிகான் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடிகை த்ரிஷா விவகாரத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தல். சென்னையில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் புதிய கட்டிட திறப்பு விழா. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை தொடங்கி வைத்தார். ஊழல்வாதிகளின் அணி தூக்கி எறியப்படும். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 2023 ஆண்டின் உலக அழகி. முடிசூட்டப்பட்டார் நிகர்குவா நாட்டின் இளம்பெண் ஷைனஸ். டெல்லியில் சற்று மேம்பட்ட காற்றின் தரம். கனரக வாகனங்கள் நுழைய அனுமதி. இந்திரா காந்தி நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர். மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. நரேந்திர மோடி மைதானத்தின் மேலே நிகழ்த்தப்பட்ட அட்டகாசமான விமான சாகசம். கோலியை காணவே மைதானத்திற்குள் நுழைந்தேன். பாலஸ்தீனிய ஆதரவாளரால் பரபரப்பு. இறுதிப் போட்டியை காண பிசிசிஐ எனக்கு அழைப்பு விடுக்கவில்லை. கபில் தேவ் விரக்தி. குமரி நெல்லை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.